வணக்கம். இது இன்றைய நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நடிக்கும் நாடகங்கள் மக்கள் மத்தியில் சொல்லும் பொய்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் என ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் பி ஆலயந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சாணக்கியன் அவர்களின் கருத்துக்கு உரிய பதிலை வழங்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த திரு சாணக்கியன் என்பவர் ஒரு பொறுப்பு வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பெயரிலே சொல்லப்போனால் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே குடும்பம் நடத்துகின்ற ஒருவராகத்தான் பலம் வந்து கொண்டிருந்தார். திரு சாணக்கியன் அவர்கள் அண்மையில் கிரான் பிரதேசத்தில் நடந்த ஒரு பொது கூட்டம் ஒன்றிலே அவர் இரண்டு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். அந்த இரண்டு குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்று, அவர் கூறியிருக்கிறார், லஞ்ச ஊழல் அதிகாரிகள் வந்த நேரத்தில் நான் கல்லடி கடற்கரைகின்றதாகவும் ஆட்டோவிலே தப்பி சென்றதாகவும் கூறியிருக்கின்றார். அதற்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது. இரண்டாவது கூறியிருக்கின்றார், எங்களுடைய கல்லூரிகளிலே இந்த பெண்கள் பிரச்சனை இடம்பெறுவதாகவும் கூறியிருக்கின்றார். இவரால் நான் கல்லடி பாலத்தை தாண்டி கல்லடி கடற்கரைக்கு ஆற்றோட சென்று தப்பியோடின அந்த செய்தியை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியுமா? எனக்கு ஆறு வெளிப்பாதுகாவல் இருக்கிறார், இரண்டு வாகனங்கள் இருக்கிறார், இந்த தொலைபேசிய நம்பர் எடுத்தா சம்பவ தினத்தன்று நான் எங்கெங்க நின்று அந்த டவர் கவரேஜ் காட்டும். சரி, அதே விடுவோம். நான் என்னுடைய மெய்ப்பாதுகாவல் ஆறுவரை விசாரித்தால் எம்எஸ்சியை விசாரித்தால் அவர்கள் சொல்லுவார். சரி, அதே விடுவோம். கல்லடிப்பாலத்துக்கு அங்கால இருந்து கல்லடி கலக்கிற மட்டும் எத்தனை சிசிடிவி காமராக இவர் ஆதாரம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு நான் சொல்லியிருக்க. ஆகவே நான் கல்லடி கடற்கரைக்கு செல்லவும் இல்லை, அங்கு தப்பி ஓடவும் இல்லை. இருந்தும் ஒரு பொதுவழியிலே ஒரு அப்பட்டமான பொய்யை மக்கள் மத்தியிலே கட்டவழ்த்து விட்டிருக்கிறார். ஆக இவரை பார்த்து கேட்கின்றேன், இதை இவர் நிரூபிப்பார் என்றால் நான் 24 மணித்தியாலத்தில் அரசியல் தோதுவேன். கல்லடி கடற்கரைக்கு சென்று ஆற்றோட தப்பி ஓடுவதை நிரூபிப்பார் என்றால் 24 மணித்தியாலத்தில் அரசியல் தோதுவேன். நான் ஒரு தாயகப்பனுக்கு பிறக்கல என்று ஒத்துக்கொள்றேன், பயங்கரமா தமிழ். அப்படி இவர் நிரூபிக்காவிட்டால் ஒரு ரோசம் உள்ள மானம் உள்ள ஒருவராக இருந்தால் இவர் 24 மணித்தியாலத்தில் இருந்து அரசியல் ஒதுங்க முடியுமா? ஒரு தாயகப்பனுக்கு பிறக்கல என்று ஒத்துக்கொள்ள முடியுமா? பயங்கரமா கட்ட சாணக்கியம். இதை இவர் குரங்கு சென்றை தொடர்ந்து உண்மையை பேசு, நீ உண்மையை பேசு, நாங்க ஏற்றுக்கணும். பிழை செய்யாத யாரும் இல்லை, உண்மையை பேசி ஏற்றுக்கணும். ஆனா பாக்கி வந்தபடி தமிழ் மக்கள் வாக்களை பெற்றுக் கொள்ளுமன்றதுக்காக நீங்க நடிச்சிருக்கிற நாடகங்கள் மக்கள் மத்தியில் சொல்ற பொய்ய வேணும் உங்களோட சில மாட்டு கூட்டம் நடக்கலாம். இரண்டாவது பிரச்சனை, எங்களுடைய அமரா கல்லூரி 2004 ஆண்டு உருவாக்கப்பட்டது. இன்று 20 வருஷத்தை தாங்கியிருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து வழியிருந்தார், பல சட்டத்திறன்கள் உருவாகியிருந்தார், பல பட்டதாரிகள் உருவாகியிருந்தார். இன்று நான் படிப்பித்துக் கொண்டிருக்கின்றேன், இன்றும் படிப்பித்துக் கொண்டிருக்கின்றேன், பல ஆசிரியர்கள் படிப்பித்துக் கொண்டிருந்தார். இவ்வாறான சூழலிலே ஒரு பிரச்சனை கூட கடந்து வந்ததில்லை. கடந்த முறைக்கு கடந்த வருடம் முதலாவது ரேங்க கூட நாங்கள் கலெக்டரில் பெற்றுக் கொடுத்தோம் கல்லூரி, இந்த வருடம் இரண்டாவது ரேங்க மாவட்டத்தில் பெற்றுக் கொடுத்தோம். இவ்வாறு ஒழுக்க விளிமையத்தோடு இருக்கின்ற கல்லூரி தொடர்பாக இவர் அந்த பொதுவழி கூட்டத்திலே பெண்கள் அங்கே போவது கவனம், பெண்களுக்கு அங்கு பிரச்சனை இருக்கிறதா பேசியிருக்கின்றார். இவரை ஆதாரத்தில் நிரூபிக்க வேண்டும் என்று அதற்காக அமரா கல்லூரி நிர்வாகம், ஆசிரியர்கள், மாணவர்கள் அவருக்கு போலீஸ் நிலையத்தில் அங்கு முறைப்பாடு செய்திருக்கலாம். போலீஸ் நிலையத்தில் அவருக்கு முறைப்பாடு செய்யும் சும்மா கண்டபடி வாக்கி வந்தபடி கழிச்சிட்டு போறது கிடையாது. ஏனென்றால் அவர் கலைக்கும் போது ஆயிரக்கணக்கான மாணவர்கள், 50% மேற்ப மாணவர்கள் இலவசமாக கல்வி இருந்தார். ஆகவே இவருடைய மங்குரோத்து அரசியலுக்கு
இவர் காவையில் நடைகளை செலவிட மது அருந்திவிட்டு கால் எழும்பி இந்த போலி முக புத்தகங்கள்ல. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட தெரிவு செய்யப்பட்ட இரு வேட்பாளர்களில் இறுதியாக ஒருவரின் பெயரை தெரிவு செய்வதில் நீண்ட நேர விவாதம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்த நிலையில் எதிர்வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை பொது வேட்பாளர் தொடர்பான இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதிகள் அறிவித்துள்ளனர். தேசிய அரசியல் கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணைந்து அங்கம் வகிக்கின்ற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் ஒன்றாக கூடி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பிலே நிறுத்தப்படவிருக்கின்ற தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலே கணிசமான நேரம் கலந்துரையாடியிருக்கின்றோம். குறிப்பாக வேட்பாளர் யார் என்பதை இன்றைய தினம் முடிவு செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த கலந்துரையாடலை நிகழ்த்தியிருந்தாலும் கூட தெரிவுகளை ஒவ்வொன்றாக ஒதுக்கி ஈட்டிலே இரண்டு வேட்பாளர்கள் தொடர்பிலே தீவிரமான ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இறுதி முடிவு எதுவும் எட்டப்படாத நிலைமையிலே மீண்டும் ஒருமுறை கூடி எதிர்வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை இறுதி முடிவினை மேற்கொள்ள முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த ரெண்டு வேட்பாளர்களையும் பொறுத்தமட்டிலே அவர்கள் இருவருமே எங்களாலே வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவதற்குரிய தகுதிகளை தாராளமாக கொண்டிருந்தாலும் கூட பல்வேறு அரசியல் காரணங்களையும் ஆழமாக பரிசீலித்து உகந்த ஒரு முடிவினை திட்டவட்டமாக எடுக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய வேட்பாளர் யார் என்பதை எமது மக்களுக்கு எதிர்வரும் புதன்கிழமை தவறினால் வியாழக்கிழமை நாங்கள் பகிரங்கமாக அறிவிப்போம். அதுவரையிலே எங்களுடைய கலந்தாலோசனைகள் உள்ளக ரீதியாக தொடர்ந்து இடம்பெறும். அத்துடன் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பிலும் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக முன்னெடுக்க வேண்டிய அவசியமான விடயங்கள் தொடர்பிலும் இன்று நாங்கள் விவாதித்திருக்கிறோம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் நிறுத்தப் போகிற தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் மக்களுடைய ஆதரவினை அமோகமாக பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான சகல நடவடிக்கைகளையும் நாங்கள் ஒழுங்காக மேற்கொள்ள முடியும் என்று தீவிரமாக நம்புகின்றோம். இந்த விடயத்திலே ஊடகவியலாளர்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழக்கம் போல நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். 13வது திருத்தம் எந்த சந்தர்ப்பத்திலும் தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு அல்ல என்பதை சகல தமிழ் தேசிய சக்திகளும் மீண்டும் மீண்டும் கூறி வந்திருக்கின்றன. இந்த பின்னணியிலே எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே 13வது திருத்தம் பற்றி பெரிதாக எதுவும் பிரஸ்தாபிக்கப்படுவதற்கான காரணம் எதுவும் கிடையாது. வேண்டுமானால் வரலாற்று ரீதியாக தமிழ் மக்கள் தமிழ் தேசிய பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு விடயத்திலே தொடர்ந்து எவ்விதம் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்கிற வரலாற்றை சொல்லுகிற பொழுது 13வது திருத்தமும் அதற்கு உரிய இடத்தை இந்த வரலாற்று விடயங்களிலே பெறும் என்பதை மாத்திரம் நான் கூறித்தானாக வேண்டும்.
மருதங்கனி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட மருதங்கனி பிரதேச சேவை பிரிவில் உள்ள 3 கிராமங்களை 2 பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஒப்புதல் தந்ததுன்றது ஓகே, ஆனால் ஒப்புதல் தந்ததுக்கு நாங்கள் கொடுத்த விளக்கம் என்ன? எல்லை வந்து நிர்ணயிக்கலை, எல்லை வந்து குறிப்பிடையில்லை. 3 கிராமத்தின் ஒப்புதலோட கிராமம் பிரிக்கணும் என்று அமைச்சர் வந்து கடைசியாக உங்களுக்கு தந்தது. உங்களுக்கு அமைச்சர் மீட்டிங்கில் வந்து என்ன சொல்லிப் போடுவார் அமைச்சர்? அமைச்சர் வந்து சொல்லிப்போட்ட விஷயம் இதுதான். என்னென்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்து இதோட நிப்பாட்டணும் வேண்டும். அடுத்த கட்டம் இந்த பிரச்சனை எடுக்கிறோம்னு சொன்னால் இந்த 3 கிராமத்தையும் கூப்பிட்டு எல்லை சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் முடிச்சா பிறகுதான் அடுத்த எல்லை கிராம சபை பிரிக்கிறதோ இல்லைனால் அடுத்த எந்த ஒரு மூவும் எடுக்க சொல்லி. இது வந்து இங்கே வந்து பிரச்சனை போட்டி வந்து ஆளுநருக்கும் அமைச்சருக்கும்ன்ற எங்களுக்கு தெரியலை. எங்களுக்கு இது பண்ணல பிரதேசங்களுக்கு இங்கே எவ்வளோ பவர் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா கிராமத்தின் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தாடி கிராமம் தந்ததால் நாங்கள் இந்த ஒப்புதலை அங்கே கொடுத்துனாங்க. அதே ஒப்புதல் நாங்களும் தந்தினாங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் நாங்களும் தந்தினாங்க. இது இது நாங்கள் எதிர்க்கிறோம். எங்களை இல்லை இதுதான் உண்டு, எங்களை பூர்வீகம் இதுதான் உண்டு. சொல்றேன் நான் சொல்றேன் சார், சரியான இல்லை இல்லை அதான் சார், சரியான இல்லைன்றது இல்லாமல் சரியான ஒரு இல்லை என்றெல்லாம் மணற்காடுன்றது வந்து பூர்வீகம் எங்களுக்கு தெரியாத காலத்திலேருந்து இல்லை வேற ஏற்கப்படையில மணற்காட்டுக்கு. அப்போ நீங்கள் திடீரெண்டு இப்போ அந்த மேற்கெல்லாம் மணற்காடுன்னு கொடுக்குறீங்களன்னு சொன்னால் அந்த மணற்காட்டின் இல்லை தெரியாமல் என்ன சார் கொடுப்பீங்க கிராமத்தில் பிடிக்கிறீங்க? அந்த மணக்காடுன்றதை எல்லை எல்லை நிர்ணயிக்காமல் எல்லையை உறுதிப்படுத்தாமல் நீங்கள் ஒரு மணக்காடுன்ற எல்லை கொடுக்குறீங்க ஒரு பிரதேசத்தின் ஒரு கிராம சபை பிரிக்கிறதுக்கு 4 பக்க எல்லையும் நீங்கள் கொடுத்து வரையறது கொடுத்துட்டீங்க. அந்த வர்த்தமானியில் போடுறதுக்கு அனுமதி கோரியிருக்கீங்க. நாளைக்கு வர்த்தமானியில் போட்டு மணக்காடு வந்து மணக்காடு வந்து எங்களுக்கு சொல்லப்படாமல் மணக்காடு அங்குதான் சொன்னால் நாங்கள் அதை வேணும் சட்டமூலமாக்கிடுவாங்க. சட்டமூலமாக்கி நாங்கள் இந்த போய் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து சொல்றோம் என்னன்னு சொன்னா, ஏன்னா நீங்க சிலவள தெரியாம இருக்கலாம் மருதங்கனி மக்கள் இந்த கிராமத்தை பிரிக்கிறதுக்கு அப்படித்தான் மருதங்கனி மக்கள் ஆளுநருக்கு நாங்கள் ஆளுநருக்கு இதுவரைக்கும் 10 கடையத்துக்கு மேல போட்டுட்டோம். அதே மாதிரி பிரதேசவர் ஊடாக போட்டுருக்காங்க ஆளுநருக்கு. அரசாங்கம் அது வரைக்கும் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் கோப்பியும் இருக்கு, எல்லா ரீச பண்ண எல்லா துண்டும் இருக்கு. ஒரு தரம் இல்லையென்று சொல்லிடாது. ஆனா முழு பேருக்கும் தெரிஞ்சு இந்த மருதங்கனி மக்களை வந்து நீங்கள் வந்து ஒரு கீழ்த்தனமா ஒடுக்கணும்ன்ற செயற்பாடு இது. ஒரு தண்ணி திட்டத்தின் நீ தண்ணி திட்டத்தின் முக்கிய காரணத்தை வச்சுக்கொண்டு தண்ணி திட்டத்தின் அவை உங்களுக்கு 7 டிமாண்ட் வச்சு அந்த இதை நிறைவேற்றணுன்றதுக்காக அவை நிறைவேற்றுங்க. ஆனா ஒரு பழைய கிராமத்தின் கிராமிய அழிச்சு நிறைவேற்ற வேண்டாம். நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல ஒரு வார்த்தையை ஊடகத்துக்கு வழங்கி இருக்கிறேன். ஆனா அதுல முக்கியமா நாங்கள் சொல்ல வழங்கிட்டு அவைக்கு தேவையான திட்டங்கள் நீங்க நிபந்தனை வச்சிருந்தால் அவைக்கு தேவையான அபிவிருத்திகளை நீங்கள் செய்து கொடுங்க. ஆனால் எங்கட கிராமங்களில் வரக்கூடிய கிராமங்களில் இருந்து இருக்கக்கூடிய நிலத்தை எடுத்து அங்கால கொடுக்காதங்க அதை பிரிக்காதங்கன்றதை நாங்கள் சொல்லிருக்கோம். அவைக்கு கிராம சபை பிரிவு கொடுக்கறானா நீங்க கொடுங்க, அதை நாங்கள் மறக்கல. ஆனால் எங்கடைய எல்லை எடுத்து கொடுக்க வேண்டாம்ன்றதை தெளிவாக சொல்லிக்கிறோம். ஆனா எதிர்ப்பு தெரிவிக்கல மக்கள் மத்தியில் வந்து சொல்லக்கூடாது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து நாங்கள் இதை தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எதிர்ப்பு இருந்தது, அதாவது மருதங்கனி பிரதேச எல்லைக்குள்ள வரக்கூடாது என்ற எதிர்ப்பு இருந்தது. அது நாங்கள் அந்த எல்லைகள் சரியான முறையில் தீர்மானிக்கிறதுக்கு இன்னும் சேவையை பண்ணலை. சேவையை பண்ணிக்கலாம், அதை நாங்கள் தீர்மானிப்போம். சேவையை பண்ணினால் எந்த எல்லை இருந்தால் சரியாக நாங்கள் கொடுப்போம். நாங்கள் சேவையை பண்ணல, சேவையை பண்ணாத வழியால் ஒரு பரமட்டான எல்லையாக தான் இப்போ மணக்காடு கொடுத்துருக்கு. இது வந்து ஏற்கனவே தாலையடிக்குரிய வட்டார எல்லையாக இருந்ததை தான் நாங்கள் அப்படியே கொடுத்துனாங்க. சரியான முறையில் இதே வாக்குறுதி தான் இப்ப நீங்கள் இதே வாக்குறுதி தான் 2010 இருந்து எல்லா டிஎஸும் தர வாக்குறுதி தான். உங்களுக்கு வந்து நாங்கள் எல்லா பிரிக்கல 3 கிராமத்தையும் கூப்பிட்டு தான் பிரிப்போம் தான் வாக்குறுதி. ஆனால் இன்றைக்கு நீங்கள் அனுப்பின இந்த லெட்டர் இதுவரைக்கும் எங்கட கிராமத்துக்கும் இந்த தண்டு கிராமத்தின் ஆடியஸ் மற்றது அயல் கிராமங்கள் ஒரு கிராமம் பிரிக்கிறோன்னா முதல் எல்லா கிராமங்களையும் வந்து என்ன வேணும் அதுல ஆட்சேபனை இருக்கணும். அந்த எல்லா வரைகளை பார்க்கணும், எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் என்ன செய்யணும் ஒரு கிராமத்தை உருவாக்கணும். அந்த கிராமத்தை நீங்கள் ஒரு ரகசியமான முறையில் ஆவணம் செய்யறதுக்கு அனுப்பி போட்டு இப்போ நீங்கள் திருப்பி சொல்றீங்களா என்னன்னு சொன்னால் நாங்கள் என்ன இது இதண்டாய்க்குள்ள ஃபுல்லாக சட்டமூலம் வாக்கைக்குள்ள நாங்கள் எல்லாம் அளந்து கொடுப்போம் என்றால் நீங்கள் அப்பைக்கையும் எல்லாத்தையும் வந்து தெரியாமலே அளந்து போட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஆவணமாக்கி போட்டு வந்து இதுதான் இல்லையென்னு சொன்னால் அதுக்கு பிறகு நாங்கள் எந்த ஒன்றுமே செய்யலாது. சேவையை பண்ணைக்குள்ள நீங்கள் இல்லை இப்போ இதை அனுப்பினதே தெரியாது. இந்த லெட்டர் அனுப்பினதே ரகசியமாக செய்ய
தெரியும் நிப்பாட்டினாங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க, எங்களுக்கு தெரியாமல் எங்களை கிராமத்தை ஒடுக்கணும் அழிக்கணும் குறியா இருக்குது எல்லாருமே. ஏன்னு சொன்னால் இப்ப அமைச்சர் தொண்டமான் வந்து சொல்லி போட்டு போற எந்த தொண்டமான் நான் இந்த கிராமத்தை எந்த வேற நான் எந்த பாக்குறது கொடுத்தா இதுதான் பாக்குறது என்று சொல்லி போட்டு போறாரு. அவருக்கு இந்த பூர்வீகம் தெரியாது. அவருக்கு தெரியுமோ மருதங்கணி ரெண்டாய் இப்படி, தாலி ரெண்டாய் இப்படி, பத்ரா ரெண்டாய் இப்படி, சம்யம் ரெண்டாய் இப்படி, இந்த கிராமத்தை பிரிக்கிறதால எவ்வளவு பிரச்சனை. அரசியல் செய்ய வேண்டாம், ஒருத்தர் எந்த ஒரு அரசியல்வாதம் வந்து இந்த அரசியல் செய்ய வேண்டாம். எங்கள கிராமம் வந்து பூர்வீகமான கிராமம், நீங்கள் என்ன செய்யறதா இருந்தாலும் எங்களை மூன்று கிராமத்தையும் கூப்பிடணும். இப்ப நீங்கள் இந்த லெட்டர் அடித்ததே வந்து ஒரு என்ன சொல்லுவார், இப்ப எங்களை கிராம மக்களை இந்த மருதங்கணி வடக்கு தெற்கு கிராம மக்களை அவ்வளவு பேரையும் ஏமாத்தி போட்டு எங்களை நித்திராக்கி போட்டு செய்தவே இல்லை. மாவட்ட செயலாளருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தை சரியா கடிதத்துக்கு இவர் பதில் சொல்லிட்டு போயிட்டா ஓகே சரியா. பிரதேச செயலகம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி சரியா. மாவட்ட செயலகம் யாழ் மாவட்டம் சரியா. தாலியடி கிராமத்தை காணாமல் போன உறவுகளின் சங்கத்தினின் தலைவர் இவ்வாறு பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்திருந்தார். எதிர்வரும் சர்வதேச தினமாக 30ஆம் தேதி ஆகஸ்ட் 30ஆம் தேதி காணாமலாக்கப்பட்டோர் தினமாக ஒவ்வொரு எல்லா நாடுகளிலேயும் அந்த தினத்தை எல்லாரும் அனுஷ்டிப்பாங்க. அதே வகையில் இலங்கையிலேயும் இலங்கையில் 1986ஆம் ஆண்டு இருந்து காலப்பகுதியில் இருந்து தமிழ் இளைஞர்கள் உட்பட காணாமலாக்க செய்து வந்திருக்கிறார்கள். 2009-2000 காலப்பகுதியில் உச்சகட்டமான காணாமலாக்கப்படுதல் இடம்பெற்ற நாடாக இலங்கை இருக்குது. அதிலேயும் கூடிய அளவில் சிறுவர்கள் காணாமலாக்கப்பட்ட நாடுகளில் உண்டு முதலிடத்தில் இருக்கிறது இலங்கையாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் 15 வருடங்களாக தொடர்ச்சியாக எங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கேட்டு நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் கேட்டு எல்லாரிடமும் நாங்கள் கேட்டு இயலாத பட்சத்தில் சர்வதேசத்தை நோக்கி எங்களுடைய பயணங்கள் எங்களுக்கு தேடல்களும் இடம்பெற்று வருகின்றன. இப்போ இந்த வருகின்ற 30ஆம் தேதி திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களை இணைத்து தலைநகரான தாயகத்தின் தலைநகரான திருகோணமலை மாவட்டத்தில் இந்த போராட்டத்தை பாரிய எழுச்சியுடனும் செய்யறதுக்கு இருக்கின்றோம். அந்த வகையில் வடக்கில் யாழ்ப்பாணத்திலும் 5 மாவட்டங்களை உள்ளடக்கிய யாழ்ப்பாணத்திலும் கிழக்கில் திருவோணமலையிலும் இந்த போராட்டத்தை செய்யறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். அந்த வகையில் அனைத்து பொதுமக்களும் அமைப்புகளும் பல்கலைக்கழக மாணவர்கள் இளம் சந்ததியினர் உங்களுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு ரோட்ல நிற்கிறோம். எங்களுடைய உறவுகளுக்கு நீதி கிடைத்தால்தான் உங்களுடைய உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் இலங்கை அரசாங்கம் ஒரு தமிழ் தாயகத்தில் அநியாயத்தை செய்து வருகுது. ஒரு ஒட்டுமொத்த தமிழ் இனத்தை அழிச்சு கொண்டே வராங்க. தொடர்ச்சியான தமிழர்களின் கடத்தல்கள் அவர்களுக்கான அடக்குமுறைகளை வன்மையாக கண்டித்து இந்த வரும் 30ஆம் தேதி அனைவரும் ஒன்று திரண்டு எங்களுடைய தமிழ் இனத்துக்காக காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக நீதி வேண்டி அனைவரும் குரல் கொடுக்கறதுக்கு முன்வர வேண்டும். எங்களுக்காக வேலை செய்கிறோம் என்று சொல்ற அனைத்து அமைப்புகளும்
எல்லா மக்களுக்கும் பொதுமக்கள் உட்பட அனைவருமே வெத்தவ சங்கம் எல்லாரையும் சொல்லிட்டாங்க அவங்க. மாணவர்கள் உட்பட இதில் இளம் சந்ததிகளாக பல்கலைக்கழக மாணவர்கள் முக்கியமாக ஊடகவியலாளர்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பாக எங்களுடைய ஆதங்கங்களை எங்களுடைய வேதனைகளை உலகறிய செய்யும் ஊடகவியலாளர்கள பங்கு பெற்றல் மிகவும் இதில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் உங்களை நம்பி உங்களோட பாதுகாப்பு நீங்கள் எங்களை அடக்கிற முறைகளை உலகத்துக்கு எடுத்து சொல்கிற வகையில் நீங்கள் தான் இருக்கிறீங்க. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டையும் வச்சுக்கொண்டு நாங்கள் பாதிக்கப்பட்ட தாய்மாராக இன்றைக்கு எங்களோட கணவன்மார பிள்ளைகளை தொலைத்த தாய்மாராக வீதியில் நின்று 15 வருஷமாக நாங்கள் போராடி வாரம். இதுக்கு ஒரு நீதி கிடைக்க வேணுமென்றால் எல்லாருமே ஒன்று பட்டு இந்த தாயகத்தின் தலைநகரத்தில் ஒன்று திரண்டு அணி திரண்டு உலகுக்கு உரக்க சொல்லி சர்வதேச நாடுகள் இனியும் கண்மூடித்தனமாக இருக்காமல் எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேணுமென்றதுக்காக நாங்கள் உரத்து குரல் கொடுப்போம். இதுடன் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.